ललाने अवतारे संद्र गोरेश्वर संद्र यक्षदा पिंड बांटुरे निमंडल अध्यात्मा प्राण प्रवाह रुपनाविनिर विद्या अंजलि के दब चिंतिया लक्ष्य मूर्तिया आवागिन्या सद्यो जाने न आभाग्य स्थापिन्या आमदे में न संस्थाप्य सन्निधान्या अभोरे न सन्निधाप्य इस्तुरया तत्पुरुषे न सन्निरुद्य तर्चनेभ्यां ईशानेन वैकुण्ठ्य इदोदार्घ्यं दत्त्वा स्वागतं ते महागणेशः इति विज्ञापयेत् वत्स स्वागतम् इति तेन उक्तं विभाव्यते स्वामिन् सर्वजगन्नाथ यावत् भोजावजानकम् तावत् त्वं हिरिभावेन कुम्भेऽस्मिन् सन्निधिभव इति विज्ञाप्य स्वागत अर्घ्यं दत्त्वां श्यामां पूर्णचन्द्रवदाननां सर्वलक्षण संयुक्तां वल्लवां चक्रोज्ज्वलां सिद्धिरवत्तरभिरां सर्वावरण भोजनामिति ध्यात्वा ॐ वल्लवादव्य नमः आवाक्य सम्बोच्य आद्य अर्घ्य आजमनार्घ्याणि दत्त्वा कणे सम्मूलेन अभ्यर्स्य ब्रह्म अंकानि नयांगे स्थानि संबोच्य मूलेन अभ्यर्स्य आवरण भोजार्थं प्रार्थ्य प्रथमावरणम् ॐ ॐ ईशानमूर्ताय नमः कवचाय नमः इति वाजव्यतले ओङ्काराष्ट्राय नमः इति पूर्वादि सदुत्तलेषु तेनो पद्म त्रिशूल महर सृगाव्य अङ्घानां नमस्कार बुद्ध्याञ्च दर्शयेत् ृङ्गाभ्रत्यभद्रम् सर्वाभरण संयुज्यम् पाशाङ्गुजभरामियमिति ध्यात्वा ॐ गजाननाय नमः आवाक्य सम्बोच्य ध्यात्मा ज्येष्ठाजी नमः ॐ रौद्री नमः ॐ काल्यै नमः ॐ कलविकरण्यै नमः ॐ बलप्रमदन्यासनाय नमः ॐ बलप्रमदनीमूर्ते नमः सर्वभूतदमन्यासनाय नमः सर्वभूतदमनीमूर्ते नमः मनोन्मन्यासनाय नमः मनोन्मणिमूर्ते नमः प्रथमावरणादि पञ्चमावरणदेवता विस्सिकिदां मे देवी पुरणागतवत्सल सर्वजनरक्षकी सान्निध्यं गुरु गुरु स्वाहा धूपदीप नैवेद्य नीराञ्जनं दर्शयेत्।
Thank you.
Thank you.
Thank you.
ప్రసుప్తరాః మావై సిద్ధి వినాయక మావై ఉత్తమార్గండికాయాః బాలసుబ్రహ్మణ్య పరమేశ్వరః తీర్థోత్సవకాలే సకల భక్తజనానాం ఉభయకర్తృణాం ఆలయస్య ధర్మపరిపాలకానాం మానవకానాం మానవకీనాం చ బాలకానాం బాలకీనాం చ క్షేమాభివృద్ధి ప్రదాభూయాత్. Yeah.
Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
सभा मध्ये विमानोत्तमे चिन्दरत्न विनिर्मितं जननिदे सिंहासनं भावयेद् ॐ महागणपतये नमः ॐ मत्तुमागलिम्बिका देव्यै नमो नमः ॐ बालसुब्रह्मण्य परमेश्वराय नमो नमः மேன்மைகொள்வனி எல்லாம் வல்ல மாவை சித்தி விநாயகர் பெருமானினது மாவை முத்துமார் எம்பிகையினுடைய திருப்புட்பாத கமலங்களை படித்து கொண்டு விசேஷமாக பாலசுப்பிரமணியருடைய திருப்புட்பாத கமலங்களை சன்னிமேல் நிறுத்தி அடியவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்திலே தீர்த்தோத்சவம் அருளல் என்கின்ற தன்மை. எனவே இன்றைய தினம் சங்காபிஷேகம் 108 என்கின்ற கணக்கிலே இறைவனுக்கு இடம்பெற்றது. அடியவர்களே, இந்த சங்காபிஷேகம் ஏன் சங்கினாலே அபிஷேகம் செய்கிறார்கள், இந்த சங்கினுடைய விசேஷம் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சமுத்திரங்களிலே, அதாவது உண்மையிலேயே சமுத்திரங்களுக்கு நடுவில், கடலுக்கு நடுவிலே இருப்பது அல்ல சங்கு. இந்த சங்கு என்பது ஒரு உயிரினம். இந்த சங்கு எங்கே இருக்கும் என்றால் சமுத்திரத்தினுடைய நடுவிலே இருக்கு. அதுவும் சும்மா இருக்காது, நடுவில் வலம்புரி சங்கு இருக்கும். அதை சுத்த வர 1008 என்கின்ற கணக்கிலே இடம்புரி சங்குகள் சூழ்ந்து அதை காப்பாற்றி கொண்டு இருக்கு. ஏனென்றால் இந்த வலம்புரி சங்குக்கும் இடம்புரி சங்குக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வலம்புரி சங்குகள் உணவு உட்கொள்ளுவதில்லை, அதனுடைய உடம்பிலே இருந்து சுரக்கப்படுகின்ற ஒரு திரவத்தை மட்டுமே அவைகள் உட்கொள்ளுகின்றன. ஆனால் இடம்புரி சங்குகள் அப்படி அல்ல. கடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த என்னென்ன தாவரங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் உட்கொள்ளும். உட்கொள்ளுவது மட்டுமல்லாமல் அவற்றை கழிவாகவும் கழித்து விடும். ஆனால் வலம்புரி சங்கு மட்டும் இது விசேஷமான ஒரு தன்மை. அதுதான் ஆலயத்திலே வலம்புரி சங்கினாலே அபிஷேகம் செய்வது உன்னதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல வேறு ஒரு ஆக்கள் இருக்கின. அவை என்ன சொல்றது என்றால், சங்கு பாவம், அதை எடுத்து கொலை செய்து இப்படி கோயில்களுக்கு கொண்டு விடணும். இப்படி பேசுகின்றவர்களும் பல பேர் இருக்கிறார்கள் தான். அதுதான் நான் அன்றைய தினமே சொன்னேனே, மரமும் உயிரினம் தானே. இப்போது நாங்கள் மரத்தை அணைத்து விட்டோம். எங்களுக்கு மரமும் இல்லை, எங்களுடைய மரமும் இல்லாம போச்சு. மரத்தன்மை என்று சொல்லுவார் வீர தமிழ் மரத்தன்மை மரபர்கள் என்று சொல்லுவார். நாங்கள் மரத்தையும் மறந்து விட்டோம், மரத்தையும் மறந்து விட்டோம், எங்களுடைய அறத்தையும் மறந்து விட்டோம். எனவே அடிவர்களே, மரமும் ஜீவராசிதான். மரமும் சுவாசிக்கின்ற எல்லாமே ஜீவராசிகள் என்று சொல்லப்படுகின்றது. மரமும் சுவாசிக்கின்றது, ஆனால் மரம் சுவாசிக்கின்றது என்னத்தை சுவாசிக்கின்றது என்றால், மனிதர்கள் விடுகின்ற காபனீர் ஒற்றை கரிய விலவாயுவை சுவாசிக்கின்றது. அது சுவாசிப்புக்காக எடுக்கவில்லை, அந்த கரிய வில வாயுவை தன்னுடைய பச்சைய தோற்றுவிப்புக்காக எடுத்துக் கொள்ளுகின்றது.
அதே நேரம் இரவு நேரங்களிலே மட்டும்தான் இந்த மரங்கள் சுவாசிக்கின்றன என்று சொல்லுவார். எனவே அரியவர்களே, எது எதையெல்லாம் சுவாசிக்கின்றதோ அது எல்லாம் ஜீவராசிகள், அவற்றை நாங்கள் தேவைக்கு ஏற்ப வெட்டி எடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை போல இந்த சங்கு முதிர்ந்த உடன், இந்த சங்கு முதிர்ச்சி அடைந்தவுடன் அது வெளியிலே வர தொடங்கும். ஏனென்றால் அதுக்கு குறுகிய நாள் தான், பிறகு அது இறந்துடும். எப்ப சங்கு வெளியில வர தொடங்குதோ அப்போது அதற்கு நாள் நெருங்கி விட்டது என்பது கருத்தாக அமைகிறது. சில பேர் இப்பவும் வாழ்நாள்ல சொல்லுவார்கள், இனி என்ன, எனக்கு எல்லா கடமையும் முடிஞ்சது, நான் போயிடுவேன். அப்படி பல பேர் தேவலோக பதவியை அடைந்தவர்கள், சொல்லியே சிவபத முக்தியை அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுடைய ஊரிலே ஒரு சிவாச்சாரியர் இருந்தார். அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு, ஒரு தடவை அவரோடு நான் கும்பாபிஷேகத்துக்கு சென்றிருக்கின்ற போது, அன்றைய தினம் தன்னுடைய கழுத்திலே இருந்த ருத்ராட்ச மாலை, அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே அவர் செய்த வேலை என்ன, கூப்பிட்டு வச்சனிஞ்சவா, அப்பா கிடந்தது நீதான், நீதான் எல்லாவற்றையும் இந்த ஆகமங்களை நன்றாக கற்றுணர்ந்து உன்னுடைய தர்மசாஸ்தா குருகுலம், அந்த குருகுலத்தை நடத்த வேண்டிய கடமைப்பாடு உனக்குத்தான் இருக்கின்றது, நீதான் நடத்துவாய் என்று தன்னுடைய கழுத்திலே இருந்த ருத்ராட்ச மாலையை எனக்கு கலட்டி அணிவித்தார். அணிவித்து போட்டு அவர் சொன்ன வார்த்தை, இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் நான் உயிரோடு இருப்பேன், இதுதான் என்னுடைய கடைசி கும்பாபிஷேகம் என்று சொன்னார். சொல்லி ஏழாவது நாள் அவர் இறைபதம் அடைந்து விட்டார். இப்படி தன்னை உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்த இடம்தான் எங்களுடைய யாழ்ப்பாணம். கூடுதலாக சைவ சமயத்திலே பற்றும் இறைவனிடம் அசையாத நம்பிக்கையும் உடையவர்கள் அனைவருமே அப்படித்தான் தங்களுடைய வாழ்நாளை அண்ணளவாக தன்னும் கணக்கெடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தார்கள். அதை போல இந்த வரம்புரி சங்கம் இடம்புரி சங்கம் எப்போது தான் இறக்கப் போகின்றேனோ அந்த காலம் நெருங்கியவுடன் சங்குகள் அனைத்தும் வெளியிலே வரத் தொடங்கும். அப்படி வருகின்ற சங்குகளை தான் இவர்கள் பற்றி கொண்டு வந்து அதை சுத்தம் செய்து அதை ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்காக தரப்படுகின்றது. இந்த சங்கினுடைய இந்த வலம்புரி சங்கு எத்தனை வகை இருக்கின்றது என்றால், பாஞ்சஜன்யம் என்பது மகாவிஷ்ணுவனுடைய கையிலே இருப்பது, தேவதத்தம் என்பது தனஞ்சயனுடைய கையிலே இருப்பது, பௌன்றம் தத்மம் என்கின்ற பெரிய சங்கு பீமனுடைய கையிலும் தர்மனுடைய கையிலும் இருக்கின்றது. பௌன்றம் தத்மம், நகுலனும் சகதேவனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்கின்ற சங்கை வைத்திருந்தார். எல்லாருமே இந்த பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கை மட்டும்தான் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதை விட இத்தனை வகைகள் இருக்கின்றன சங்கிலே. பாஞ்சஜன்யம், தேவதத்தம், பௌன்றம் தத்மம், சுகோஷம் மணிபுஷ்பகம் என்கின்ற சங்கு வகைகள் இருக்கின்றன. ஆறு சங்கு, பஞ்சபாண்டவர்களுக்கு அஞ்சு, மகாவிஷ்ணுவுக்கு ஒன்று பாஞ்சஜன்யம், அஞ்சு ஒன்றும் ஆறாகின்றது. எனவே அடியவர்களே, அப்படிப்பட்ட அந்த சங்கை இங்கே பூஜை செய்கின்ற போது அந்த சங்குக்கு பூஜை செய்துதான் சாமித்யத்தை உண்டாக்க வேண்டும் என்கின்ற தன்மை கிடையாது. வலம்புரி சங்கை ஒருவன் வீட்டிலே வைத்திருப்பானாக இருந்தால் அவனுடைய இல்லத்திலே லக்ஷ்மி என்றுமே சேர்ந்திருப்பாள் என்று சொல்லப்படுகின்றது. இதிலே இங்கே பல பேர் சொல்லுகின்றார்கள், ஐயா லக்ஷ்மி சங்கு இருக்கு, பலம்புரி சங்கில லக்ஷ்மி சங்கு இருக்கு, விஷ்ணு சங்கு இருக்கு, சிவசங்கு இருக்கு. ஆனால் அதெல்லாம் அல்ல. அந்த வகை எது என்றால், பாஞ்சஜன்யம், தேவதத்தம், பௌன்றம் தத்மம், சுகோஷம் மணிபுஷ்பகம் என்பதுதான்
இந்த பலம்புரி சங்கினுடைய வகை. எனவே இந்த பலம்புரி சங்கை வீட்டிலே வைத்திருந்தால் அந்த வீடு என்றுமே புனிதமாகவும் மகாலட்சுமியும் உரைகின்ற இடமாகவும் எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருகின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமைந்து விடுகிறது. சங்கை பூஜை செய்யாமலே அவ்வளவு சக்தி அந்த சங்குக்கு இருக்கின்றது. என்ன காரணம் என்றால், சங்கம் சந்திரார்க்க தெய்வத்தியம். சங்கு எப்படிப்பட்டது என்றால் சந்திரனை போன்றது, வெண்மை நிறம்தானே. சங்கம் சந்திராக்க தெய்வத்தம் தெய்வத்தியம், அதாவது சங்கு சந்திர தேவனுக்கு சமனானது. மத்தியே வருண தெய்வதம், அதுக்கு நடுவுக்குள்ள தண்ணி விருறம். எனவே தண்ணி வருணன், வருணன் நடுவுக்குள்ள இருக்கிறார். பிருஷ்டே பிரஜாபதி வித்யா அக்ரே கங்கா சரஸ்வதி, அதனுடைய சுருள் பாகத்திலே பின்பகுதியிலே. தீர்த்தம் விடுற பகுதி தான் அதுக்கு முன்பகுதி. இந்த பின்னுக்கு இருக்கிற சுருள் பகுதியில பிரம்மா இருக்கிறார். எப்பவுமே எங்கிருந்து ஆரம்பிக்கிறதோ ஆரம்பிப்பதெல்லாமே பிரம்மா தானே. எங்களை ஆரம்பித்து வைத்தவர் யாரு, எங்களை எல்லாம் மனிதனாக படைத்தவர் யாரு என்றால் பிரம்மதேவன். எனவே ஆரம்பித்து வைப்பவர் பிரம்மா. எனவே ஆரம்பத்திலே பிரம்மா இருக்கிறார். அக்ரே கங்கா சரஸ்வதி, உங்களுக்கு தீர்த்தம் தருகின்ற இடத்திலே கங்கா சிந்து சரஸ்வதி யமுனா கோதாவரி நர்மதா காவேரி கன்யா சரயு தாமிரபரணி துங்கபத்ரா கந்தபதி சந்திரபாகா மகாநதி என்று சொல்லப்படுகின்ற இத்தனை நதிகளும் புண்ணிய நதிகளும் அதற்குள்ளே இருக்கின்றன. இதை எனக்கு தந்தையார் சொல்லித் தருகின்ற போது நான் கேட்டேன், அப்பா ஏனப்பா எங்கட மகாவலி கண்டி அதற்குள்ளே வரவில்லை என்று. உடனே அப்பா சொன்னார், புண்ணிய நதிகள் என்று இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள், ஏன் அது மகாவலி கண்டி சொல்லப்படவில்லை என்பது தெரியாது. நான் கேட்டேன், மகாபலி கங்கை, மகாபலி கங்கை, அதற்கு பேர் மகாபலி கங்கை அல்ல மகாபலி கங்கை. அந்த மகா பலி சக்கரவர்த்தியினாலே அவருடைய பாரம்பரியத்தை மோட்சத்தை அடைவிப்பதற்காக பகீரதன் கொண்டு வந்ததாலே அதற்கு மகாபலி என்கின்ற பெயர் இருக்கின்றது கங்கைக்கு. எனவே அந்த கங்காதேவியானவள் என்ன செய்கின்றாள் என்றால், எங்களுடைய இடத்திலே இருக்கின்ற போது மகாபலி கங்கையாக இருக்கின்றது. நாங்கள் ஆனா என்ன செய்வோம், இங்க கனவே சொல்லுவேன், எனக்கு சிரிப்பு வாரு. எங்கட ஊர்ல நாங்கள் ஐயா எங்கட அப்பாண்ட எங்கட அம்மாண்ட அந்த அஸ்தியை கொண்ட கங்கையில கரைச்ச நாங்கள் காசி. உங்கட ஊர்ல கதைக்க தெரியாது, நீங்கள் கங்கையில வைக்கிறீங்க. ஏனென்றால் எங்களுடைய தேசம் எங்களுடைய கடல் எங்களுடைய கடல் அன்னை அவளுக்கு நாங்கள் மரியாதை செய்யாமல் இங்க இருந்து பிளைட் ஏறி போய் அந்த பிளைட்டுக்குள்ள என்னென்னலாமோ இருக்கு, எத்தனையோ பேருடைய இறந்த உடல்கள் கூட அங்க சுமக்கப்படுது. அதுக்குள்ள நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாண்ட அஸ்தியை கொண்டு போய் நாங்கள் கங்கையில கரைச்ச நாங்கள் பெருசா சொல்லுவோம். என்னை கேட்டால் நிச்சயமாக அந்த அஸ்தியை நாங்கள் எங்கே கரைக்க வேண்டும், எங்களுடைய இறைவன் நகுலேஸ்வர பெருமானுடைய பகுதியிலே இருக்கின்ற இந்து சமுத்திரத்திலே கரைத்தால்தான் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். ஏனென்றால் கன காலமா இந்தியால வாழாம எத்தனையோ இடத்தை, அதாவது இடமிருந்து இடம் சென்று அந்த எங்கட ஊர் எங்கட மண் எங்கட நிலம் எங்களுடையது என்கின்ற தன்மை இல்லாமல் இருப்பவருடைய நிலைமை அந்த அபா வெளிநாட்டில் போட்டு வந்தவங்கதான் தெரியும். வெளிநாட்டுல போயிருந்து கஷ்டப்பட்டவங்க கேட்டா ஐயா வெளிநாட்டுக்காரருக்கு சப்போர்ட் பண்றாங்க அல்லது ஹீரோ ஹீரோவா வாங்குறாருன்னு நினைக்காதீங்களோ, அப்படி அல்ல. நானும் வெளிநாட்டுல போய் பார்த்துட்டு தான் முந்தி நான் வெளிநாட்டுக்காரர்கள் மதிக்கிறதே இல்லை. ஆனா அங்க அவங்க படுற கஷ்டத்தை போய் பார்த்தேன்,
சனி ஞாயிறு கூட குடும்பம் சந்திக்காது. சனி ஞாயிறு கூட அவர்கள் சேர்ந்திருந்து சாப்பிடுவார்களா என்றால் இல்லை. அப்பா வலிக்கிறேங்க, பிள்ளைகளுக்கு காய் சொல்லி போட்டு அங்க இறங்குறதுதான் சொல்லுது. எங்கேயும் போறதுன்னு சொல்றேன், நான் இறங்க போறேன் என்னதான் சொல்லுது. எனவே அப்படி ஒரு நிலைமை, அந்த அவாக்கள் எல்லாத்தையும் இங்க வந்த உடனே பாருங்க, இங்க வந்து அவையை பாருங்க, அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தானே எங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களும் அதை என்ன செய்யும், இந்து சமுத்திரத்திலே தன்னுடைய என்னுடைய இடத்தில் என்னுடைய அஸ்தி கரைக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்யும். ஆனா நாங்க என்ன செய்வோம், கடல் கடந்து அதை சுமந்து சென்று கங்கையில கரைச்சு போட்டோம். உங்கள்ட்ட கேட்கிறேன், மகா உற்சவம் பெரிதா? உற்சவம் பெரிதா? உற்சவம் பெரிதா? மகா உற்சவம் பெரிதா? மகா உற்சவம் தான் பெரிது. கங்கை பெரிதா? மகாபலி கங்கை பெரிதா? மகாபலி கங்கை தான் பெரிது. எனவே எங்களுடைய இடத்திலே சுற்றவரை எங்களை காத்து கொண்டிருக்கின்ற இந்த நான் சங்க சொன்னே சந்திரனுடைய உருவம் என்று, இந்து என்றாலும் சந்திரன் தான். எனவே சந்திரனை போல என்றும் எங்களை குளிர்மையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற சமுத்திரத்தை விட்டுவிட்டு நாங்கள் இன்னோர் என்ன இடத்தை நாடி செல்லுவது என்பது உண்மையிலேயே மனத்துக்கு மட்டுமல்ல எங்கள் இனத்துக்கும் கேடான ஒன்று என்பதை கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த சங்கானது எனவே அந்த நீங்கள் தீர்த்தம் வாங்குகின்ற பகுதியிலே இத்தனை தேவர்கள். ஆனா நான் அதுல மகாபலியையும் சேர்த்து கொள்ளுவேன், நான் என்னுடைய விருப்பம் அது. இந்து சமுத்திரத்தையும் சேர்த்துத்தான் சொல்லுவேன், இந்து சமுத்திர தேவதா வாங்கமா? ஏன்னா தண்ணி எல்லாம் அங்கங்க சொல்றேன் தொட்டு கொண்டுதான் இருக்கு. எனவே இப்படிப்பட்ட அந்த புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் சேர்ந்த அந்த நீரை நீங்கள் உட்கொள்ளுகின்றீர்கள். உட்கொண்டு இறைவனுடைய அந்த பேரானந்த சக்தியை, பேரானந்த சக்தியை பெற்றவர்களாகவும் தீர்த்த உற்சவத்தின் மூலமாக இறைவனுடைய தீர்த்தத்திலே நீராடியவர்களாகவும், எனவே உள்ளுக்க குடிச்சிருக்கீங்க, உங்களோட ஆத்மா திருப்தி அடையும். ஆத்மாவிலே சிவபெருமானுடைய, உங்களுடைய விநாயகப் பெருமானுடைய, முத்துமாரி அம்பிகையினுடைய, முருகப்பெருமானுடைய திருவருள் ஆத்மாக்குள்ளே கரைக்கப்படுகின்றது சங்கு தீர்த்தம் வாங்குவதனாலே. தேகத்திலே ஊத்தப்படுகின்ற உங்களுடைய மேல ஊத்துகின்ற போது, தெளிக்கப்படுகின்ற போது உங்களுடைய தேகத்தினுடைய தோஷங்கள் நீங்கி விடுகிறது. எனவே அகமும் புறமும் துப்பரவாய் தூய்மையாய் சிவமேயாய். வெறுமனே புற தூய்மை மட்டும் போதாது, அகத்தூய்மை வேணும். இன்றைய தினம் நீங்கள் அகத்தூய்மை புற தூய்மை என்கின்ற இரு தூய்மைகளையும் அடைந்த தூயவராய் பெற்றுணர்ந்தே தெய்வ ஞானம் தன்னை உணர்ந்துட்டே. அப்ப இன்றைக்கு நீங்கள் எல்லாருமே தூயவராய் பெற்றுணர்ந்தே, எப்பவுமே குழந்தைய தாய் பெற்ற உடனே அதுக்கு பிறகுதான் அவள் உணர்றதன் இல்லை, வயிற்றுக்குள்ள இருக்கையே பல பேர் சொல்லுவினான், இது ஆம்பளை மாறி கிடக்கு, கைய வலது பக்கம் ஊண்டுது, இடது பக்கம் ஊண்டுது, வயிறு பெருசா இருக்கு, சின்னனா இருக்கு, இப்படி எல்லாம் பார்த்துங்கிற வயசு போனாங்கன்னு சொல்லுவினான். ஆனால் தாய்க்கு தெரியும் வயிற்றுக்குள்ள இருக்கிறது ஆனா பெண்ணாண்டு அவளுக்கு உணர்வில தெரிஞ்சு, ஆனா அவள் வெளியில சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே பெண்கள் அனைவரும் சொல்லுங்கள், உங்களுக்கு குழந்தை 7-8 மாசத்திலேயே உங்களுக்கு அது பெண்ணா ஆனா என்பது தோன்றுவதா இல்லையா? மறுக்க முடியாத உண்மை இதுதான். அந்த பெண்களுடைய திறமை சக்தி, அந்த ஞானம். அதனால்தான் இறை சக்தி கூடியவர்களாக பெண்ணை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் எப்பவுமே செலவு செய்கின்ற போது தங்களுடைய மனையாரிடம் கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா சிலர்கள் கொடுக்காது, கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, 4 கேள்வி கேட்கும் என்னதுக்கு உங்களுக்கு
இப்பதான் கேன் போனது ரீலோட் போட்டடுங்க. ஆரோட பேசிக்க பத்து கேள்வி கேட்குங்கள், 10,000 பதில் சொல்ல வேண்டிய அனுபவிச்சேன். எனவே அடியவர்களே, இதனால்தான் பெண்மைக்கு தெய்வ உணர்வை, தெய்வத்தன்மையை, அந்த தெய்வ ஞானத்தை கொடுத்து அவர்களிடமிருந்து நாங்கள் கொடுத்து வாங்குகின்ற தன்மை. அதனால் தான் எப்பவுமே எங்களுடைய வாழ்க்கையை கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்றாரு, கொடுத்து வாங்குது. அதனால தான் பேசுறது, அவையில் பேசிக்க நாங்கள் வாங்கணும், நாங்கள் பேசிக்க அவையில் வாங்கணும். ஆனால் அவையை வாங்க மாட்டேங்க, நாங்கள் பேசி இருக்கிற பாத்திரம் தான் தலைக்குவேன். என்னுடைய நண்பன் ஒருவன் சொன்னார், நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் அவன் நண்பனும் வந்திருந்தவன் கேட்டுக்கொண்டிருந்தான். நான் சொன்னேன், இந்த விண்வெளியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே விண்வெளியிலே எந்த ஒரு பொருளை எறிந்தாலும் அது மற்றவரை போய் செல்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது செல்லும் என்று சொல்லி பேசினேன். அவன் நான் பேசி முடிச்சோன்னா கேட்டான், ஐயா பேசாம போய் விண்வெளியில இருந்தா நல்ல போர் அடக்கம் ஏன்? வீட்டை மனுஷி அடிக்கடி பாத்திரத்தால அடிக்கிறாள், அது வந்து அதை தவற முடியாம கிடக்கு. விண்வெளியில இருந்தா ஒரு கொஞ்ச நேரம் செல்லும், அதுக்குள்ள நான் அங்கால தாண்டிடலாம், அது இங்கேயும் போடுவோம். எனவே அடியவர்களே, நாங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட அந்த உள்ளுணர்வு சக்தி, எங்களுக்குள்ளே கடவுள் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மைதான் பெண்களுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற குழந்தை 7வது 8வது மாதத்திலேயே அவர்களுக்கு தெரிந்துவிடும், இது ஆணா பெண்ணா என்று. ஆனால் சொல்ல மாட்டினும் ஜாகிரத்தையும் சொல்ல மாட்டார்கள், தெரிந்துவிடும். அதை போலதான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்குள்ளே வந்து விட்டாரா, கடவுள் தன்மையை நாங்கள் அடைந்து விட்டோமா என்பது எங்களுக்கே தெரிந்துவிடும். எனவே இன்றைய தினம் மிகவும் ஆனந்தமான தினம். இந்த ஆனந்தத்தோடு உள்ளும் புறமும் ஒருங்கே அமைந்தவர்களாய் உன்னதமாய் இறைவன் சித்திவிநாயக பெருமானினதும் முத்துமாரி அம்பிகையினுடைய திருப்பொற்பாத கமலமும் பாலசுப்பிரமணியருடைய திருப்பொற்பாத கமலத்தினுடைய அந்த பெரும் சக்தியும் கிடைத்தவர்களாக ஞான ஒளி வீசி ஞானமாம் சைவத் தமிழோடு இயைந்து வாழ்வே அதை வலுவாது பார்தன்னில் வாழ்வாய் மகனே என்று ஒரு தாய் வாழ்த்தி தன்னுடைய பிள்ளைக்கு பாடினாராம். அதை போல நீங்களும் வாழ்வீர்கள் மக்களே என்று எல்லோரையும் ஆசி கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைப்பதாக என்று வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே, திருநாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அண்ணாமலையின் மன்னா போற்றி, இன்பமே சூழ்க மேன்மை கொள் சைவநீதி. நன்றி வணக்கம்.
மிகவும் அந்நியமான முறையிலே அந்த நிகழ்வினை சிறப்பான முறையிலே நிறைவேற்றி தந்திருக்கின்ற இங்கே இந்த நிகழ்வுகளை சிறப்பான முறையிலே நடாத்தி தந்த உதவி குருக்கள் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே பரிவாரண சபையினர் சார்பாக முதலிலே மன நிறைவான நன்றி எழுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விழாக்களிலும் மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய வேண்டுகோளுக்கும் ஆகம விதிமுறைகளுக்கும் அமைவாக சிறப்பான முறையிலே வழிநடத்தி தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ரச்சாங்க குருக்கள் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்ற போது இந்த ஆலயத்திலே ஒரு புதுமையான ஒரு புது சிறப்பு ஒன்று ஏற்படுகின்ற உணர்வினை எல்லா அடியவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை இந்த சந்தர்ப்பத்திலே நான் மனநிறைவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆலயங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அடியவர்கள உன்னிப்பான ஒரு உன்ன சக்தியினையும் உம்முடைய பெருமானும் பெருமாட்டியும் வழங்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியினையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த அளவில் எங்களுடைய இந்த ஆலயத்திலே பல்வேறுபட்ட சிறப்புகள் மேன்மைகளும் பல்வேறுபட்ட திருப்பணிகளும் நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நிர்வாகத்தினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக நாம் அனைவரும் சிந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பணிகளையும் 2018 நிறைவு செய்து இந்த 2019 எங்களுடைய ஆலயம் கடந்த காலத்திலே நடந்த அந்த சிறப்புகளோடு எதிர்காலத்திலையும் தொடர்ந்து அந்த சிறப்பாக நடாத்த வேண்டும், தொடர்ச்சியாக இது சிறப்பாக இயங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய திருப்பணி சபைகளை நாம் நிறைவு செய்து எங்களுடைய ஆலயத்தினுடைய நிதி தேட்டலுக்கான செயற்பாடுகளை நாங்கள் 2019 உருவாக்கி இருக்கின்றோம். அந்த நிதி தேட்டலுக்கு அமைவாக இன்று நாம் கௌரவிக்கப்படுகின்ற நால்வரிலே ஒருவர் அந்த நிதி தேட்டத்துக்கான முதற்கட்ட நிதியினை எமக்கு வழங்கி எங்களுடைய இந்த 2019 செய்யப்படுகின்ற அந்த செயற்பாட்டுக்கு முன்னுதாரணமாகவும் ஒரு மூலாதாரமாகவும் முதற்படியாகவும் முதல் செயற்பாடாகவும் அது நிகழ்ந்திருக்கின்ற இந்த செய்தியினையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய ஆலயத்திலே இருந்து வளர்ந்து பல பட்டங்கள் பதவிகளை பெற்று போன பல இங்கு ஆலயத்திலே வருகை தந்து இந்த பெருமானை விரண்ட வேண்டும் என்ற பேர் அவாவோடு இந்த வருஷத்திலே இங்கே களமிறங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று எதிர்காலத்திலும் இன்னும் பல இளைஞர்களும் யுவதிகளும் இந்த ஆலயத்திலே தாங்கள் பெற்ற அந்த பேரினை இந்த இறைவனுடைய அருட்கடாட்சத்தினை எதிர்காலத்திலே அடுத்த திருவிழாவிலே நாம் இங்கே களமிறங்க வேண்டும் என்ற முனைப்போடு எங்களோடு தொடர்பேசிலே தொடர்பு கொண்டு உரையாடி இருக்கின்றார்கள் என்ற செய்தியினையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆலயத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பட்டங்கள் பெற்ற பலர் இருந்தாலும் இந்த ஆலயத்திலே வளர்ந்து இந்திய ஆலய துறையிலே பட்டம் பெற்றவராக இருந்தாலும் கூட இந்த ஆலயத்திலே எங்களுடைய வச்சாங்க குருக்கள் ஐயா சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்கள் நாம் பல்கலைக்கழகத்திலே சென்று பட்டம் பெறுகின்ற போது அங்கே எமக்கு எழுகின்ற பல சந்தேகங்களை எமக்கு எழுந்த பல சந்தேகங்களை தீர்க்க முடியாத பல சந்தேகங்களை இங்கு ஐயா நிகழ்த்துகின்ற அந்த அறமனுத்தியால அந்த ஆசிரியரின் ஊடாக கூறப்படுகின்ற கருத்துக்களின் ஊடாக பல தெளிவுகளையும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம். பல தெளிவுகளை பெற வேண்டிய ஒரு நிலைப்பாடிலையும் நாங்கள் இருக்கின்றோம். பலர் உரையாடுகின்ற போது சில விடயங்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற விளக்கங்களும் அவர்கள் மனதிலே நினைத்திருக்கின்ற அர்த்தங்களும் ஒவ்வொரு வகையிலே இருந்திருக்கின்றன இருந்திருக்கலாம் இருந்திருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்திலே அந்த சந்தேகங்கள் இல்லாமல் இருப்பதற்குரிய ஒரு வழியினையும் உங்கள் ஐயா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்ற விடயத்திலையும் இந்த சந்தர்ப்பத்திலையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்களுடைய சொல்லுகின்ற அந்த பாணியும் அந்த வடிவம் சாதாரண குழந்தை பிள்ளைகளில் இருந்து முதியவர்கள் வரைக்கும் அந்த என்ன விடயத்தை ஐயா சொல்ல வருகின்றாரோ அந்த விடயத்தின் யதார்த்த பூர்வமாக யதார்த்தத்திலே என்ன விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதோ குழந்தைகள் எந்த விடயத்தினை கூடுதலாக விரும்பிக் கொள்வார்களோ பெரியவர்கள் எந்த விடயத்தினை கூடுதலாக ஆர்வமாக இருக்கின்றார்களோ அந்த விடயங்களுக்கு அமைவாக தன்னுடைய கருத்துக்கினை அங்கே அவர்களுடைய மனதிலே பசுமரத்த ஆணி போல பதிய வைக்கின்ற தன்மையினையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவராக இருக்கின்ற அந்த வேளையிலே தான் எங்களுடைய ஆலயங்களிலே
இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியினையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அவ்வாறாக ஒவ்வொரு அடியவர்களும் இங்கு வராத அடியவர்களும் கூட தங்களுடைய சில நிபந்தனைகள் காரணமாக, சில வேண்டுதல்கள் காரணமாக, சில வர முடியாத துப்பாக்கிய நிலைமை காரணமாக தங்களுடைய இல்லங்களிலே இருந்தாலும் கூட இங்கே ஆலயங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அங்கிருந்து அவர்கள் இங்கு என்ன நடக்குது என்று கேட்டுக்கொண்டிருப்பதன் ஊடாக அவர்களுடைய ஆர்வமும், அவர்களுடைய இந்த ஆலயத்திற்கு வர முடியாமல் தாங்கள் இருக்கின்ற அந்த மன தவிப்பினையும் அவர்களுடைய வார்த்தையினூடாகவே நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய ஆலயத்திற்கு வருகின்ற அடியவர்களுடைய அந்த மன திருப்பத்துக்கும் மன மாற்றத்துக்கும் மன செயற்பாடு எதிர்காலத்திலே அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு காரணம், இங்கே இருக்கின்ற அந்த இறைவனுடைய வைப்ரேஷன், அந்த அலை எல்லோருடைய மனங்களிலே நிறைவாக பதிந்திருக்கின்றது, அவர்களுடைய செயற்பாடுகளை செய்ய தூண்டி இருக்கின்றது என்ற சந்தர்ப்பத்தை, இந்த கருத்தினையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பல அடியவர்கள் இந்த ஆலயத்துக்கு பல பணிகளை நிறைவாக செய்திருக்கின்றார்கள். சில பேர் சொல்வார்கள், அந்த சில அன்பர்கள் வந்து ஒரு பணியினை செய்து விட்டு ஒரு மாதிரி பேசிக்கொள்வார். பல அன்பர்கள் பல பணியினை செய்வார்கள், ஆனால் எந்த விதத்திலேயும் அதை தங்களுடைய அந்த கருத்துக்குள்ளே வைத்திருக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு சில பேர் வந்து கோழி மாறி இருப்பார்கள், சில பேர் வந்து ஆமை மாறி இருப்பார்கள். கோழி ஒரு முட்டை போட்டுட்டு ஊழல் உட்கரித்து படுத்த பிள்ளையை உறங்கினையும் எழுப்பி பகதி வீட்டுக்காரனையும் குழப்பி அங்கே இருக்கின்ற சிந்தனைக்காரர் எல்லாரையும் குழப்பி விட்டு நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அது கோழியினுடைய தன்மை. இன்னொரு தன்மை இருக்கின்றது, பல பேர் பல்வேறு விடயங்களை செய்வார்கள், பல்வேறு கர்மங்களை ஆற்றுவார்கள், ஆனால் அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால் ஆமை மாறி இருப்பார்கள். ஆமை 1000 முட்டையும் வந்து கடலுக்கே இருந்துட்டு கரையிலே வந்து மண்ணை கிளறி விட்டு 1000 முட்டையும் போட்டு மண்ணை முட்டையை மூடி விட்டு அது வெளியே சென்றுவிடும். அவ்வாறு பல அடியவர்கள் இருக்கின்றார். அப்ப எங்களுடைய ஆலயத்துக்கு வருகின்ற ஒவ்வொரு அடியவர்களையும் நாங்கள் எவ்வாறு பார்க்கின்றோம் என்றால், இங்கே வருகின்ற ஒவ்வொரு அடியவர்களும் ஆமை மாறி இருக்கத்தான் விரும்புகிறார்கள், விரும்பி இருக்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தையே நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர்கள் நாங்கள் செய்கின்ற சரியத் தொண்டாக இருக்கலாம், கிரிய தொண்டாக இருக்கலாம், யோக தொண்டாக இருக்கலாம், ஞான தொண்டாக இருக்கலாம், நான் அந்த நால்வரையை மையப்படுத்திதான் எங்களுடைய இந்த சிவரிலேயே அந்த அவர்களை பொறுத்திருக்கின்றோம். அந்த நான்கு வகையின் ஊடாகத்தான் ஒருவன் அந்த பரம்பொருளை அடைய முடியும் என்ற தன்மையையும் எங்களுடைய சைவ சித்தாந்தங்களும் எங்களுடைய கடந்த கால இதிகாச புராணங்களும் எங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இங்க வருகின்ற ஒவ்வொரு அடியவர்களும் சரிகை ஊடாக அந்த ஞானத்தினை, அந்த உயர்வினை, அந்த அறிவினை, இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த தன்மையினை பார்க்க வேண்டும் என்ற நிலையினை உணர்ந்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மற்ற அடியவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். ஏனைய வழியிலே இருக்கின்ற அடியவர்களுக்கு அதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எங்க வருகின்ற அடியவர்கள் எந்த வகையிலும் யாரையும் குறைவாகவோ, யாரையும் குறைந்து மதிப்பிடுவதாகவோ இல்ல. இங்கே எல்லோருமே சிவமாக பார்க்கின்ற தன்மையினையும், ஒரு பணியினை எல்லோரும் இணைந்து செய்கின்ற தன்மையினையும் இங்கே நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே வருகின்ற வந்த இந்த இடத்திலே இருந்து வேண்டுகின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த எந்த பணியினையும் பெருமிதப்படுத்தி வழியிலே கூறிக்கொள்ளாத வகையில் எங்களுடைய ஆலயத்துக்கு செய்கின்ற தொண்டாக மட்டுமன்று, தங்களுடைய ஆத்மார்த்த ரீதியாக செய்கின்ற தொண்டாக, தங்களுடைய இந்த உலகத்திலே தாங்கள் செய்த பாவ புண்ணியங்களை போக்கி அந்த ஜீவாத்மாவோடு தாங்கள் இறைய வேண்டும் என்ற சிந்தனையோடு செய்கின்ற அந்த சேவையினை இந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அடியவர்களும் இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினரும் அவர்களை என்றென்றைக்குமே மதித்து அவர்களை வணங்கி எங்களுடைய இறைவனை நாம் என்றைக்குமே நேரடியாக காண்பதில்லை. எங்களை எங்கள் தூரத்திற்கு வளர்த்து ஒரு நிலைக்கு ஆளாக்கி இந்த ஆலயத்தை நிர்வாகிக்கின்ற, இந்த ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கின்ற அந்த பெரியவர்களைத்தான் நாம் இங்கே கடவுளாக தாழ்ந்தோம். அவர்கள் அவர்களுக்கு இறைவன் மூலமாக கொடுக்கின்ற சில அசரீதியான வாக்குகள், சில அசரீதியான செயற்பாடுகள் இந்த ஆலயத்திலே ஒரு உயர்நிலைக்கு கொள்வதற்கு மூலகரணமாக இருக்கின்றது என்ற செயற்பாட்டை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் எங்களுடைய இந்த இடத்திலே 2013 கொழும்பிலே இருந்து பல்வேறு தொலைபேசியின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தி இந்த ஆலயம்
பத்தொன்பதாம் ஆண்டிலே ஒரு உன்னதமான ஆலயமாக, மற்ற ஆலயங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மற்ற ஆலயங்களுடைய நிர்வாகத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற வகைக்கு எம்மை வழி நடத்தி என்று அவர்களை நாம் அன்றும் மனதோடு நன்றி உணர்வோடு பாராட்ட வேண்டியவர்களாக, அவரை வாழ்த்த வேண்டியவர்களாக, அவருடைய உடல் சுவை நமக்கு இருந்த காலத்தில் கூட எங்களுடைய ஆலயத்தில் இருக்கின்ற செயற்பாடுகள் எந்த வகையிலும் குறைந்து விடக்கூடாது, எதிர்காலத்திலும் இதே போன்ற சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற அந்த அவர் சுவையின படுக்கையில் இருந்து கூட இந்த ஆலயத்தை பற்றியும் சனசமூக நிலையத்தை பற்றியும் சமூக நிலக்கடங்களின் சமாதத்தினுடைய சிந்தனையோட அவர் அங்கே உறங்கிக் கொண்டிருப்பதை இன்னும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான ஒரு எழுச்சி மிக்க ஒரு சமூகத்தினுடைய உயர்வுக்காக அவர்களுடைய அந்த தியாகங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் இந்த எம்மையும் எம்முடைய இந்த ஆலயத்தினையும் வளர்த்திருக்கின்றது. மற்றவர்களோடு ஈணியாக இணைந்து நிற்கக்கூடிய அளவுக்கு எம்மை மற்றவர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கின்றார் சந்தர்ப்பத்தினை தெரிவித்து அவர்களோடு இணைந்து எங்களுடைய ஆலய பரிபாலன சபையினுடைய தலைவர் அவர்கள் அதனோடு இணைந்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் பெற்று அவர்களோடு இணைந்து எம்மையும் இணைத்து அந்த பணியினை செய்கின்ற அந்த தார்மீக கடமையினை தான் பொறுப்பேற்று இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த செய்தியினையும் நாங்கள் தெரியும். வெளியில இருந்து நாங்கள் பார்க்கின்ற போது ஆலயம் நடக்கின்றது, அடியவர்கள் வருகின்றார்கள், ஒவ்வொரு பூசைகளும் நடக்கின்றது, திருவிழாக்கள் நடக்கின்றது, அது சரியான முறையிலே நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்களை ஒழிய அதுக்கு உள்ளார்ந்தமாக என்னென்ன விடயங்களை நாம் அந்தந்த நேரங்களிலே அந்தந்த சந்தர்ப்பங்களிலே சரியான முறையிலே சரியான வகையிலே ஆகம விதிமுறைகளுக்கு அமைவாகவே செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை கண்ணுக்குள்ளே உள்வாங்கி அதனூடாக மற்றவர்களையும் அதை வழிநடத்தி செய்யக்கூடிய அந்த தலைமையினை இருக்கின்றவர்களையும் நாம் ஒன்றென்று மறிக்கப்பட வேண்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும். அவர்களுடைய வழிநடத்தலிலே அவர்களுடைய அந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், அவருடைய நிர்வாகத்தின் கீழே நாங்கள் இருந்திருக்கின்றோம் என்பது உண்மையிலே மிகவும் பெருமைப்படக்கூடிய விடயம் மட்டுமல்ல நாம் சந்தோஷப்படக்கூடிய விடயமும். அது எங்களுடைய அப்பொழுது நான் யோசித்தேன் அதை நான் முதலே சொல்லி இருக்கலாம் போல இருக்கேன். அப்ப அதுக்குரிய குத்துவிளக்கு இருந்த அந்த
கபரி காமி என்னை அகண்டு கேட்டது அவர் கேட்டார் ஏன் அந்த குத்துவிளக்கு இல்லை என்று எனக்கு சொல்லவில்லை என்று அதை முதலே சொல்லியிருந்தா நான் தேருக்கு முன்னுக்கே இன்னொரு அதற்குரிய மிகுதி குத்து விளக்குகளை வாங்கி செய்திருக்கலாமே என்று கூறியிருக்கின்றார். அந்த அளவுக்கு எங்களுடைய ஆலயங்களில் இருக்கின்ற செய்யப்படுகின்ற பணியினை பார்த்து பார்த்து செய்கின்ற பல பணிகளை செய்து 2019 எங்களுடைய இந்த முகவாயில் கோபுரத்தினை அமைத்து தந்திருக்கின்ற எங்களுடைய தர்மசீலரும் சாம்பஸ்ரீ தேசமானியும் ஆகிய திரு சிவனேஸ்வரன் அவர்களை இந்த மண்டலிலே வந்து எங்களுடைய அறங்காவலர் சபையினுடைய தலைவர் திரு சமயோதி சிலத்துறை ஐயா அவர்களுடாகவே அந்த பாராட்டுப்பட இருக்கின்றார்கள். அந்த பாராட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களையும் அவருடைய பாரியார் அவர்களையும் இங்கே அங்கோடு அழைக்கின்றோம். இங்கே அவர்களுக்குரிய முன்னாடி போட்டு கௌரவிப்பதோடு எங்களுடைய ஆலயத்தினுடைய முகவாயில் எங்களுடைய தேர் புதிய சித்திர தேரிலே எங்களுடைய இன்னும் 2 திருப்பணிகளுக்கான அத்திவாரங்கள் அங்கே இடப்பட்டது. அத்திவாரம் இடப்பட்டதும் இன்னொன்றுக்கு 4 வேளை இங்கே செய்யப்பட்டது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இந்த ஆலயத்திலே கடந்த 4 வருடங்களாக தேர் இல்லை என்ற பெரிய மனக்குறையோடு அந்த தேர் திருப்பணியினை நிறைவாகத்தான் செய்து வழங்க வேண்டும் என்ற பெரு அவாவோடு பல்வேறுபட்ட ரீதியிலேயே பல்வேறுபட்ட நபர்களுடன் தொடர்பு கொண்டு அந்த தேரினை எங்களுடைய ஆலயத்திற்கு அமைவாக எவ்வாறு வடிவமைக்க முடியும், அதற்கு என்னென்ன சில அளவு பிரமாணங்கள் இருக்கின்றது என்ற விடயங்களை தான் அதை அறிந்த பின்னர் எங்களுடைய ஆலயத்தினை நிர்வாகத்தினரோடு தொடர்பு கொண்டு அதற்கு இங்கே ஆலயத்திலே நிர்வாகத்தினோடு இருக்கின்ற பொருளாளர் திரு சீன அரிச்செல்வம் அவர்களோடும் மிக நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்தி அவர்களூடாக அந்த தேர் செய்பவருக்கும் தன்னுடைய தேர் உரிமையாளருக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலமாக இருந்து அரிச்செல்வம் அவர்கள் அதற்கு நிறைவான பணிகளை செய்திருக்கின்றார். அந்த பணிகளை செய்வதற்கு அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போதெல்லாம் உடனே அந்த சிப்பாச்சாரியரிடம் அதனை நாடி அதை சரியான முறையிலே இங்கே நாங்கள் கோபுர வாயில் அமைக்கப் போகின்றோம், அதற்குரிய அளவு பிரமாணங்களுக்கு அமைவாகவே எவ்வாறு அந்த சித்திரத்தில் உட்புக முடியும் என்ற விடயங்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு அந்த விடயங்களை சிறப்பாக அமைத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயங்களிலே இருக்கின்ற பல பொருட்கள் அதனுடைய பெயரையே சொல்லும். அந்த ஆலயத்தோடு அந்த சித்திரத்தேரோடு மட்டுமல்லாமல் அந்த சித்திர தேரோடு இணைந்து இங்கே நாங்கள் சாமியை தேருக்கு கொண்டு வருவதற்கு தீர்த்தமாடுவதற்காக செய்யப்படுகின்ற அந்த கயசிம்மாசனம், அந்த தேர் திருவாசி, அதற்குரிய பீடம், அதனுடைய கருவன் பொம்மையில் என்ன அதற்கு உள்ளடங்கிய அத்தனை விடயங்களையும் உருவாக்கி எங்களுடைய இந்த ஆலயத்துக்கு வழங்கியிருக்கின்ற அந்த அன்பர், அந்த அடியவர், அந்த தர்மசீலர் திரு மகாலிங்கம் கமல் அவர்களை இங்கே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இங்கே இந்த கௌரவத்தை பெற விரும்புகின்றவர்களை நாம் அணுகி கேட்ட போது தங்களை கூப்பிடக்கூடாது, தங்களை கௌரவிக்க கூடாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் அவர்களை நாங்கள் இங்கே கூப்பிட்டு கௌரவித்தோம் என்ற விடயத்தையும் இந்த சமூகத்துக்கு வேறு வேறு சில செயற்பாடுகள் இருக்கின்றது, அப்ப இந்த மடப்பள்ளியை நாங்கள் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த காணி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த காணியிலே நிறைவாக அந்த மடப்பள்ளியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய பொதுக்கூட்டத்திலே நாங்கள் விடுத்திருந்தோம். அதற்கு அமைவாக இந்த ஆலயத்திலே கடந்த காலத்திலே இந்த ஆலயத்தினுடைய புனர்நிர்மாண பணிக்கு மிக அதிக தொகையினை வழங்கி இந்த ஆலயம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பெருவிருப்போடு இருந்த ஒரு அன்பர், ஒரு அடியவர், ஒரு தர்மசீலர் இந்த ஆலயத்தினுடைய ஏனைய பல நிகழ்வுகளிலும் பல பொருட்களிலும் அவருடைய பெயர் சொல்லும். அந்த அளவுக்கு அவர் இந்த ஆலயத்திலே பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்தவர் மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்துக்குரிய மடப்பள்ளியிலே நிறைவாக செய்து அமைத்து தந்தார். நாம் முன்னர் கேட்ட தொகை குறை அதை அண்ணி இணைந்து இணைந்து வருகின்ற சேவையினூடாக செய்யப்படுகின்ற வேலையினூடாக அதனுடைய தொகை முன்னர் சொன்ன தொகையை விட இரட்டிப்பாக அதிகரித்தது. அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இல்லை அதை தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பு அதை நிறைவாக தான் செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த பெருவிருப்போடு அதற்கு
காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளையும் நிறைவாக செய்து செய்த போது கூட எந்த வகையிலும் இல்லை, அது பரவாயில்லை, கோயிலுக்காக நான் செய்கிற தொண்டாக இருக்கட்டும், அதை கோயிலுக்கு நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை நிறைவாக செய்து தருகின்றேன் என்று மூன்று கட்டமாக நாம் அதற்குரிய நிதியினை கேட்டிருந்த போது கூட அந்த நிதியினை எமக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்றையனுடைய தீர்த்தத்தில் உள்ள இந்த தீட்டத்தில் உள்ள அவனுடைய நாங்கள் அந்த ஒரு தீட்ட தாமரை தடாக அமைக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு அங்குசம் ஒன்று செய்யப்பட வேண்டும், அதுக்குரிய வர்ணனைகள் கேட்டிகள் போடப்பட வேண்டும் என்ற கூட இந்த பத்தாம் திருவிழா அது என்னுடைய உயம், அதை தான் தான் அதை செய்ய வேண்டும் என கூறி அதுக்குரிய நிதியினை நமக்கு வழங்கி இந்த ஆலயத்துக்குள்ளே நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி பணியல் இனி இல்லாத வகையிலே அந்த நிகழ்வினை நிறைவாக செய்து தந்திருக்கின்ற அந்த வகையிலே எங்களுடைய தர்மசீலர் திரு கந்தையா சிவஞானம் ஐயா அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களையும் இங்கே அவருடைய சில காரணங்களாலே ஆலயத்தின் உள்ளே உட்பிரவேசிக்க முடியாது, இருந்தாலும் எங்களுடைய ஆலய வாசலிலே அவர்களை வந்து இந்த அரங்காத சபை தலைவர் சீனா செல்லத்துறை ஐயா அவர்களிடத்திலே அந்த பொன்னாடையினையும் அந்த அந்த செய்கிறவருக்குரிய அந்த ஒரு
சிறப்புகளுக்கும் பூசைகளினுடைய சிறப்புகளையும் நிறைவாக வழங்கி மாட்டினையும் நிறைவான ஆசிகளை வேண்டி அவர்களை சுமந்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை நிறைவேற்றிய வண்ணம் இருந்தார்கள். எங்கள் எல்லாரையும் இறைவன் குறிப்பி ஆசி வழங்கிக் கொண்டு வருகின்ற அந்த அற்புதமான காட்சி ஐயாளர்களுடைய அந்த அனுக்கிரகமான பார்வை, அவர்களுடைய இயல்பான சிறப்பான சிரிப்பு, எங்களுடைய விநாயகர் பெருமான் நேரடியாகவே எங்கள் தோன்றி காட்சி அளிப்பது போன்ற ஒரு அற்புதமான காட்சி, அவருடைய வாயிலே இருந்து வருகின்ற உலக சொற்கள், எங்களுடைய சைவ சமயத்தினுடைய பெருமையை நேரடியாக